வணக்கம். நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார். சோபனா தினேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா, 12 ராசிகளில் எந்த ராசிக்காரங்க இந்த விஷயத்தில் எச்சரிக்கையாகவும் உஷாராகவும் இருப்பாங்க, அது என்ன விஷயம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற ராசியில் முதல் ராசி மேஷ ராசி. மேஷ ராசியில் பிறந்தவங்க இயற்கையிலேயே யாருக்கும் கட்டுக்கடக்காத சுதந்திரத்தன்மையும் வைராக்கியமும் உடையவங்க. எதையும் தைரியத்தோடையும் நம்பிக்கையோட செய்து முடிப்பாங்க. வெற்றி பெறுவது அப்படின்ற ஒண்ணை மட்டுமே லட்சியமா கொண்டிருப்பாங்க. அவசரக்காரர்கள் என்று உலகத்தால சொல்லப்படுவாங்க. அது 100க்கு 100 உண்மை அப்படின்றதையும் நம்மளால ஏத்துக்க கூடிய அளவுக்கு இருப்பாங்க. எப்படிதான் தாயினோட வயிற்றுல இவங்க 10 மாசம் இருந்தாங்களோ தெரியல அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்வாங்க. இவர்கள் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்யாவிட்டால் தூக்கம் அப்படின்றது ஒன்று வரவே வராதுங்க. மூக்குக்கு மேலே கோபம் வர்ற ராசியும் இவங்க தான். புத்திசாலித்தனம் மட்டும் இல்லாமல் தைரியசாலிகளாகவும் கூட இவங்க இருப்பாங்கங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ரிஷப ராசிக்காரர்கள் அமைதியானவர்கள். ஆர்ப்பாட்டம் செய்ய ஆசை இருந்தாலும் செய்ய துணிவில்லாதவர்கள். தோற்றத்தால் மற்றவர்களின் எண்ணங்களை மாற்றம் காண செய்யும் ரிஷப ராசிக்காரர்கள் சீற்றம் இல்லாமல் பேசும் தன்மை பெற்றவங்க. கூட்டங்களுக்கு மத்தியில் இவர்கள் நிற்கும் பொழுது இவர்களை கோடீஸ்வரர் என மதிக்கும் அளவிற்கு தோற்றப்பொழிவு இருக்கும். எடுக்கும் முயற்சிகளில் பின்வாங்கவே மாட்டாங்க. வாகன யோகம் அதிகம் பெற்றவங்களும் இவங்க தான். ஆடை அணிகலன் அணிவதில் அதிகம் பிரியம் உள்ளவங்களும் இவங்க தான். மறைமுக எதிரிகள் அதிகம் இருக்கும் இவங்களுக்கு. உறவினர்களை விட நண்பர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். எல்லாமே விதிப்படி தான் நடக்கும் அப்படின்றத அடிக்கடி சொல்லும் குணம் கொண்டவங்க இவங்க. இவர்களின் நட்பு வட்டம் பெரியதாக இருக்கும். தலைமை பதவி உங்களுக்கு தக்க சமயத்தில் வந்து சேருங்க. இவர்களோட வாழ்க்கை ஏற்றம் இறக்கமாகவே இருக்கும். அடுத்ததாக மிதுன ராசிக்காரங்களை பற்றி பார்த்துடலாம். இந்த ராசியை சேர்ந்தவங்க அதிக அளவு மூளை பலம் உள்ளவங்க. அதிக புத்திசாலித்தனத்தையும் மிக சிறந்த நிர்வாகத்தன்மையும் உடையவங்க. சங்கீதம் ஆடல் பாடல் ஆகியவற்றில் விருப்பமும் நல்ல மனோசக்தியும் உடையவங்க. புதுமை செய்வதிலையும் புரட்சி செய்வதிலையும் புகழ்கொடி நாட்டும் இவங்க மிகப்பெரிய காரியங்களை கூட மிக எளிதில் செய்து முடிப்பாங்க. இவர்கள் மூளை மின்னல் வேகத்தில் செயல்படும். அடுத்தவர்களுக்கு யோசனை சொல்லும் இவர்கள் அவர்களை பற்றி 1 நிமிடம் கூட சிந்திக்க மாட்டாங்க. உடல் பலத்தை காட்டிலும் இவர்களுக்கு மூளை பலமே உறுதுணை புரியும். ஆன்மீகத்தின் மீது அளவு கடந்த நம்பிக்கை கொண்டவங்க இவங்க. இவர்களிடம் காரியம் சாதித்து கொள்ள வேண்டுமானால் இவர்களை போற்றி புகழ்ந்து பேசினாலே போதுங்க. அடுத்ததாக நம்ம கடகராசியை பற்றி பார்த்துடலாம். கடகராசியில் பிறந்தவங்க மற்றவர்களின் மனமறிந்து குணமறிந்து பேசுவதில் வல்லவர்களாகவும் யாரையும் நம்பாதவர்களாகவும் நம்பியவர்களை நாளும் கைவிடாதவர்களாகவும் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதற்கு எல்லளவும் கலங்காதவர்களாகவும் ஆயுதங்கள் இல்லாமல் இவர்களின் பேச்சையே ஆயுதமாக்கி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பார்கள். வைராக்கிய மனம் பெற்ற இவர்கள் முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டாங்க. பணபலம் பெற்றிருந்தாலும் இல்லாவிட்டாலும் இவர்களை சுற்றி ஒரு படைபலம் எப்பொழுதும் இருக்கும். பொது நலத்தில் ஈடுபாடு கொண்ட இவர்களை மக்கள் போற்றி கொண்டாடுவார்கள். வயது கூட கூட இவர்கள் வாழ்க்கை வளம் பெருகும். வாழ்வில் மிக வேகமாக முன்னேற வேண்டும் என்ற ஆவலில் மின்னல் வேகத்தில் செயல்படுவாங்க. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த குணங்கள் பெற்றவங்க தான் இந்த கடகராசிக்காரங்க. அடுத்ததான் நம்ம சிம்ம ராசியை பற்றி பார்த்துடலாம். சிம்ம ராசியில் பிறந்தவங்க அதிக துணிவும் தலைமை பதவி ஆசையும் உடையவங்க. எவருக்கும் அடங்காத தன்மையும் அடக்க வேண்டும் என்கிற சர்வாதிகார போக்கும் உடையவங்க. சீரும் குணத்தை பெற்றிருந்தாலும் மக்களை சீர்தூக்கி எடை போடும் ஆற்றலும் அதனை செயல்படுத்தும் விதமும் அருமையாக இருக்கும். இவர்கள் அதிகாரத்தை உபயோகப்படுத்தி காரியம் சாதிப்பதை விட அன்பை உபயோகித்தால் அதிகம் காரியத்தை சாதித்து விடலாம். நிர்வாக திறமையினால் எண்ணற்ற நெஞ்சங்களின் மனதில் இடம் பிடித்து கொடுத்து உதவும் தன்மை கொண்ட இவர்கள் கோபம் கொள்வதற்கு தயங்க மாட்டார்கள். வெளி வட்டாரத்தில் வியக்கும் விதத்தில் செல்வாக்கு பெற்றிருந்தாலும் வீட்டிற்குள் இவர்களுக்கு போராட்டம்தான். மனைவியும் மக்கள் செல்வங்களும் இவர்களை அனுசரித்து செல்வது மிகவும் அரிது.
அடுத்ததா நம்ம கன்னிராசிக்காரங்களை பத்தி பாத்திரலாம். இவங்க மற்றவங்களோட பாராட்டுதலை காட்டிலும் பாசத்திற்கே அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இவர்கள் புதுமையானதாகவும் புத்திசாலித்தனமாகவும் பதில் கூறும் ஆற்றல் பெற்றவங்க. இவர்களுக்கு ஆத்ம பலத்தை விட அறிவு பலம் அதிகம். பார்த்த மாத்திரத்தில் இவர்களை புரிந்து கொள்வது என்பது மிகவும் அரிது. ஏனென்றால் அமைதி இவர்கள் முகத்தில் இருக்கும், ஆக்ரோஷம் இவர்கள் மனதில் இடம் பிடித்திருக்கும். ஒருவரை பார்த்தால் பார்த்த உடனே இவர்கள் இப்படித்தான் என்று கணித்து விடுவார்கள். ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்டிருப்பாங்க. வாழ்க்கை ரகசியங்களையும் மனதிலேயே வைத்து கொள்பவர்கள் இவர்கள். இவர்களின் புத்திசாலித்தனத்திற்கு வாழ்வில் நடுப்பாங்கில் புகழ் கூடும். மதிப்பும் மரியாதையும் உயரும். கன்னியர்களை தேர்ந்தெடுத்து மனம் முடிக்கும் பொழுது கவனமாக பொருத்தம் பார்த்து செய்தால் புகழோடும் பொருளோடும் வாழ இயலும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசிக்காரர்களை பற்றி. இவர்கள் கைராசி மிக்கவர்களாகவும் கடமை தவறாதவர்களாகவும் இரக்க குணமும் அரக்க குணமும் கலந்த மனோபாவம் பெற்றிருப்பார்கள். மற்றவர்களை எடை போடுவதில் வல்லவர்களாக இருப்பார்கள். குசேலரும் குபேரர் ஆகும் வாய்ப்பை வழங்குபவர் இவர்கள் ராசிநாதன் தான். எனவே சுபபோக வாழ்க்கையை அனுபவிப்பார்கள். கோபம் இவர்கள் உடன் பிறப்பு. கொஞ்சம் குறைத்து கொண்டால் மனிதருள் மாணிக்கமாக விளங்குவார்கள். வசீகர பார்வையும் கவர்ச்சியான முகத்தை பெற்ற இவர்கள் சமூகத்தில் தனி அந்தஸ்து பெற்று விளங்குவார்கள். மற்றவர்கள் தொடங்கும் புது தொழிலுக்கு கைராசி மிக்கவர்கள் இவர்கள் என்ற முறையில் குத்துவிளக்கு ஏற்றவும் புது கணக்கு போடவும் இவர்களை அழைப்பார்கள். இவர்கள் தொழிலுக்கு இவர்களே புது கணக்கு போட்டால் உயர்வான லாபம் ஏற்படும். மனைவி மக்கள் பெயரில் இவர்கள் தொழில் செய்யும் பொழுது மகத்தான பலன்களை காண்பார்கள். அடுத்ததாக நம்ம விருச்சிக ராசிக்காரர்களை பற்றி பார்த்துடலாம். இவர்கள் விறுவிறுப்பாக செயல்பட்டு காரியத்தில் வெற்றிகளை குவிக்கும் கூர்மையான புத்தியும் குணத்தில் இமயமாக விளங்குவார்கள். விருந்தினர்களை உபசரிப்பதில் ஈடு இணையற்றவர்களும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை கொண்டவர்களாகவும் திகழ்வார்கள். இவர்களிடம் ஒரு தெய்வீக சக்தி உள்ளதால் இவர்களை யாராலும் எளிதில் அசைக்கவே முடியாது. விருப்பங்களை நிறைவேற்ற நண்பர்கள் மட்டும் அல்லாமல் தெய்வங்களும் இவர்களுக்கு ஆதரவு புரியும். இரவு நேரத்தில் எந்த செயலையும் ஆர்வத்துடன் செய்வார்கள். கற்பனை வளத்தாலும் காரியங்களை முடிக்கும் திறமையாலும் மக்களை எளிதில் கவர்ந்திழுப்பார்கள். வாக்கு பலித்தமும் கனவு பலித்தமும் இவர்களோட வாழ்க்கையை வழிநடத்தி செல்லக்கூடிய வழிகாட்டியாக விளங்கும். தவறு செய்தவர்கள் எந்த உயர் நிலையில் இருந்தாலும் தட்டி கேட்க தயங்க மாட்டார்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். பத்திரிகை, ஆன்மீகம், கலைத்துறை, ஜோதிடம், எழுத்து, விஞ்ஞானம் போன்ற துறைகளிலெல்லாம் இவர்களுக்கு பொருத்தமான துறைகளாகும். அடுத்ததா தனுசு ராசிக்காரர்களை பற்றி பார்த்துடலாம். இவர்கள் உதவும் மனத்தாலும் உழைக்கும் திறத்தாலும் உயர்ந்த நிலையை அடைய முடியும். தெய்வ பக்தியோடு தேசபக்தியும் அதிகம் இருக்கும். இவர்களிடம் இருக்கும் அன்பு, பொறுமை, பக்தி, ஞானயம் அனைத்தும் இவர்கள் கவரிமான் பரம்பரை என்று தான் சொல்ல வேண்டும். வீரமும் விவேகமும் கொண்டு செயல்படுவதோடு உறுதியோடு நின்று இறுதி வரை போராடுபவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். வெளியில் சுதந்திர பறவைகளாக திரியும் இவர்களுக்கு வீட்டில் ஏதாவது ஒரு வகையில் நிம்மதியின்மை ஏற்படும். தாரத்தாலும் தனையனாலும் நிம்மதி இழக்காது இருக்க வேண்டுமானால் நல்ல பொருத்தம் பார்த்து மனம் முடிப்பது மிகவும் அவசியம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மகர ராசிக்காரர்களை பற்றி. இனிமை குணத்தோடு காட்சியளிக்கும் இவர்கள் வைராக்கிய மனம் பெற்றவர்கள். நண்பர்கள் வட்டாரத்தில் ஒரு தனி முத்திரையை பதித்து விடுவார்கள். இவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அது அப்படியே நிகழும் என்பதால் நல்ல சிந்தனையாக இருந்தால் அது நற்பலன்களை கொடுக்கும். இவர்களுக்கு உறவும் பகையும் தற்காலிகமானது தான். மகர ராசிக்காரர்களாகிய இவர்களுக்கு குடும்பத்திற்குள்ளேயே பகை குடியிருக்கும். வெளி வட்டார நட்பு வியக்கும் விதம் அதிகரிக்கும். பொறுமைசாலியாக விளங்கும் இவர்கள் வாழ்க்கையில் பல சோதனைகள் ஏற்பட்ட பிறகுதான் சாதனையை உருவாக்குவார்கள். மேதினி போற்றும் வாழ்க்கை பிற்பகுதியில்தான் காண முடியும். தாரத்தை தேர்ந்தெடுக்கும் பொழுதும் தொழில் அமைக்கும் பொழுதும் ஜாதக பலன் அறிந்து செயல்பட்டால்தான் சாதகமான வாழ்க்கையை பெற முடியும். இவர்களிடம் காணப்படும் தாழ்வு மனப்பான்மையை அகற்றினால் வாழ்க்கையில் உயர்நிலை அடைய முடியும். அடுத்ததாக கும்பராசிக்காரர்களை பற்றி பார்த்துடலாம்.
செய்யும் தொழிலை தெய்வமாக கருதும் இயல்புடையவர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள். யாருக்கும் வாக்குறுதி தரமாட்டார்கள். கொடுத்தால் அதை நினைத்து இவர்களுக்கு தூக்கமே வராது. சனியின் ஆதிக்கத்தை பெற்ற இவர்கள் சமூகத்தில் ஒரு தனி முத்திரையை பதிப்பார்கள். உழைப்பால் உயர்ந்த உத்தமர் என்ற பட்டத்தை பெற்று வாழ்வார்கள். தவறு எங்கு நடந்தாலும் தட்டி கேட்க தயங்க மாட்டார்கள். தாராள மனப்பான்மை கொண்ட இவர்களுக்கு ஒரு பகை நட்பாகும் பொழுது மற்றொரு நட்பு பகையாகிவிடும். எனவே இதை பற்றி இவர்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. எவ்வளவு உயர்ந்த நிலையில் இவர்கள் இருந்தாலும் நீங்காத மனக்குறை ஒன்று இருந்து கொண்டே இருக்கும். தன் வாழ்வில் வரும் சந்தோஷமானாலும் சரி, சங்கடமானாலும் சரி, பிறரிடம் சொல்லாமல் தங்களுக்கு தாங்களே ஆறுதல் கூறி தேற்றிக்கொள்வார்கள். படிப்பை விட அனுபவத்தால் உயர்ந்த நிலையை அடைபவர்கள் பலர் கும்பராசிக்காரர்கள். பலரையும் ஏற்றிவிடும் ஏணியாக விளங்கும் இவர்கள் பெற்றோர் வழியில் பிரச்சனைகளை சந்திப்பார்கள். பெற்றோர்கள் தங்களை விட சகோதரர்களுக்கே முக்கியத்துவம் கொடுப்பார்கள். கடைசியா மீன ராசிக்காரர்களை பத்தி பார்த்துடலாம். இல்லம் தேடி வருபவர்களுக்கு உள்ளம் மகிழ கொடுத்து உதவும் இவர்கள் மற்றவர்கள் செய்ய முடியாத காரியத்தை எளிதில் செய்து முடிக்கும் திறமை பெற்றவர்கள். பிறரது மனநிலையை அறிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் செயல்படுவார்கள். வாழ்க்கையில் படிப்படியான வளர்ச்சியை காண்பார்கள். இவர்கள் தவறு செய்தாலும் அதை ஒப்புக்கொள்ளும் மனம் இவர்களுக்கு உண்டு. இவர்களுக்கு பதவி தானே தேடி வரும். அதுதான் இவர்களின் தனித்தன்மையும் கூட. வெளியூர் செல்வதில் அதிகம் நாட்டம் கொண்டவர்கள் இவர்கள். அன்னதானம் முதல் இரத்த தானம் வரை செய்யும் மனப்பான்மை பெற்ற இவர்கள் நிதானம் மட்டுமே பெற்றிருப்பார்கள். பிறருக்கு நல்ல ஆலோசனைகள் கூறுவதிலும் வல்லவராக இருப்பார்கள். பிறருடைய சொத்துக்காகவோ பொருளுக்காகவோ ஆசைப்படவே மாட்டார்கள் மீன ராசிக்காரர்கள். எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த விஷயத்தில் உஷாரானவர்கள் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் உங்களோட ராசி எது அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன், வளர்க அன்புடன். அன்பே தெய்வம், நற்றுணையாவது நமச்சிவாயமே, திருச்சிற்றம்பலம்.